நான் எஸ்கே. எலிசபெத் பெத்தோரி 16ஆம் நூற்றாண்டில் ஹங்கேரியில் இருக்க பெத்தோரி குடும்பத்தில் பிறந்த ஒரு இளவரசி தான் இந்த எலிசபெத் பெத்தோரி அப்படிங்கிறதுங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு பெண் வந்து அதிகமான கொலைகள் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து புக் அந்த புக்கில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறவங்க இவங்க தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவிடன்ஸோடவே பார்த்தீங்கன்னா 650 கொலைகளுக்கு மேலே, அதுவும் வெறும் பெண்களை மட்டுமே கொலை பண்ணியிருக்கிறதா மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இவங்களோட இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்களோட மோட்டிவ்ல என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க டாபிக்ல போகலாம். இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா 1560 இந்த வருஷத்துல வந்து பிறக்கிறாங்க. பிறந்ததப்பே இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டில் ஒரு இளவரசி அப்படிங்கிறப்ப இவங்க நாட்டில் வந்து அந்த பக்கத்து நாட்டில் போய் சண்டை போட்டு வரும்போது அந்த அடிமைகள் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்து இவங்களோட ஜெயிலில் வச்சு சித்திரவதை பண்ணுறதா இருக்கட்டும், இதை பார்த்து வளர ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப சின்ன வயசுல இவங்க மனப்பான்மை பூரா பார்த்தீங்கன்னா அடிமைகள் கொடுமைப்படுத்தணும், அதை வந்து டார்ச்சர் பண்ணி அதுலேருந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கப்ப 10 வயசாக இருக்கும்போது அவங்க வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க பக்கத்து நாட்டு மன்னனோட. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ஒரு கல்யாணமும் நடக்குது. 15 வயசு இவங்களுக்கு வந்து ஒரு 15 வயசு, அந்த மாப்பிளைக்கு வந்து 19 வயசு. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பக்கத்து நாட்டுக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. கல்யாண சீதனமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவேக்கிய நாட்டில் இருக்கிற ஒரு அரண்மனையை வந்து பொண்ணு வீட்டு சார்பாக எலிசபெத் வீட்டு சார்பாக வந்து மாப்பிளைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை சுற்றி வந்து அந்த சில கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலாம். அவங்க கட்டி கொடுத்து வந்து ஹங்கேரிய நாட்டுக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோவேக்கியங்கிறது வந்து பக்கத்து நாடாக இருக்குது. ஸோ வந்து போர் அடிக்கிறப்பலாம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தங்கறக்காக வந்து மாப்பிளைக்கும் பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 25 வயசு இருக்கும்போது இங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. 1585 இந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து இங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாருக்கு வந்து போக வேண்டியிருக்கு. இந்த வார் வந்து ரொம்ப லாங் பீரியடாக நடந்துட்டு இருக்கு. ஹங்கேரிய நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ரொமானிய நாட்டுக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கட்டி இவங்க ஒய்ஃபோட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் முடியல. ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் வந்து போயிடுறாரு. ஸோ இப்போ தான் வந்து எலிசபெத் அவங்களோட அந்த கொலை முயற்சி அந்த மாதிரி அவங்க அடிமனசு இருக்கிற அந்த ரத்தத்தோட வந்து குளிக்கணும், இளமையை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் வந்து தோணுது. ஸோ இது தோன்றது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகுலா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நீங்க காமிக்ஸ் படிச்சீங்களா தெரிஞ்சிருக்கும், இந்த ட்ராகுலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குடிக்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பழங்காலத்து கதையிலிருந்து அந்த ட்ராகுலா அப்படிங்கிற கதை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு ஆள் மனசு என்ன ஒரு இதுனா, நம்மளுக்கும் வந்து கிட்டத்தட்ட 25-30 வயசு ஆகிட்டே இருக்கு, நம்ம தோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ட்ராகுலா கதையில வர மாதிரி இளம் பெண்களை வந்து கடத்தி வந்து அந்த மாதிரி அவங்களோட ரத்தத்தை குளிச்சா வந்து அவங்க ரத்தத்தை குளிச்சாவோ இல்லை வந்து அவங்க ரத்தத்தை குளிச்சா வந்து நம்ம இளமை திரும்பி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்படி நம்பிக்கை வச்சிருந்த மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்ட அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த லேடி இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள்லாம் இருப்பாங்க. இவங்களை வந்து அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து வேணுங்கிற தேவையான பூர்த்தி செய்யறதுக்காக வந்து வேலையாட்களை வச்சிருப்பாங்க. அந்த வேலையாளர்கள் மூலியமாக என்ன பண்ணுறதுனா இப்போ ஆள் எடுப்பாங்க, ஒரு ஒரு இதுக்கு வந்து எனக்கு ஆள் தேவை அப்படின்னு அரண்மனைக்கு எடுப்பாங்க. அப்படி போன பெண்களை வந்து பல பெண்கள் காணாமே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிங்டம்க்கு வந்து அந்த ஹங்கேரி கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து எதாச்சும் அவங்க காணாமல் போயிருப்பாங்க, ஏன்னா சுற்றி காடாக இருக்கங்காட்டி ஏதாவது புலி அட்டாக் பண்ணிருக்கலாம், இல்லை நிஜமாகவே ஏதாவது வாய்க்காலில் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி வந்து நம்பிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இவங்களோட கொலை முயற்சி அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்குது. இவங்க என்ன சின்ன இன்ஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ரத்தத்தை குளிச்சு அந்த இது மட்டும் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஒருத்தர் சித்திரவதை பண்ணி நான் சொன்னேன், அவங்க 10 வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து பல கைதிகளை வந்து அடிப்பாங்க, அந்த சவுக்கால் அடிக்கிறதெல்லாம் பார்த்து அந்த ரத்த வரத்தை பார்த்து அவங்க வந்து சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வந்து அவங்க மறுபடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து தொடர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதோட விளைவு என்னாச்சுன்னா அவங்க அரண்மனைக்கே அந்த பெண்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சு உள்ளே வச்சு அமைக்கி அவங்க துடி துடித்து சாகிறத வந்து பார்க்கறதாகவும், இல்லை வந்து அவங்க கையில் இருக்கிற நரம்பை கட் பண்ணி விட்டு அந்த ரத்தம் ஒழுகிறத வந்து சொட்டு சொட்டாக ஒழுகிறத பார்க்கறதும், இன்னொன்று சேரில் உட்கார வச்சு கட்டி வச்சு இன்னொருத்தரை வந்து அந்த சவுக்கால் அடித்து அந்த ரத்தத்தை உரியறப்ப அந்த தோல்லாம் உறிஞ்சி வரும் பார்த்தீங்களா, இது மாதிரி கொடூரமாக எப்படிலாம் ஒரு மனுஷனால் வந்து நம்மளோட இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி விஷயத்தை வந்து இவங்க ரசிச்சு ரசிச்சு பார்த்துருக்காங்க. இதோட விளைவுகள்லாம் வந்து ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இவங்களோட ஃபர்ஸ்ட் கொலை அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் அந்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த போருக்கு போன டைம் 1585 இந்த காலகட்டத்திலேருந்து 1609 இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 வருஷத்து பக்கமாக பார்த்தீங்கன்னா இவங்க கொலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அஃபிஷியலாக அவங்க ரெக்கார்ட் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா 650, இது 300 எவிடன்ஸோட வந்து பார்த்துருக்காங்க. நாங்கள் பார்த்தோம் இந்த பெண்கள்லாம் வந்து உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் உயிரோட வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு பல கிராமத்தால் மக்களாக இருக்கட்டும் பல சர்வன்ஸோட அம்மா அப்பாக்களாக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட வேலை செஞ்ச ஒரு பெண்மணி, அந்த சுண்ணா அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வன்கள் எப்பவுமே 24 மணி நேரமும் கூடவே இருப்பாங்க. அவங்களும் சித்திரவதைக்கு உட்பட்டிருந்தா இருந்தாங்க. காரணம் என்னன்னா இந்த கோட்டை விட்டு யாருமே வெளியில் போயிடக்கூடாது, அது உள்ள வேலை செய்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி இல்லை வெளியிலிருந்து யாராக வந்தாலும் சரி நைட் ஆனால் அவங்க கை வந்து கட்டி வச்சிருவாங்க. ஸோ அது வெளியில் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1604 இவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என் பொண்ணுங்களாம் நிறைய பேர் போனாங்க வரவே இல்லை, இந்த இளவரசி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, என் பொண்ணுங்களை வந்து நீங்கள் தான் மீட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹங்கேரி கவர்மெண்ட்ல வந்து ஒரு மனு வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து 1610 வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹங்கேரி கவர்மெண்ட். இதுக்கப்புறம் தான் பல திடுக்கிடும் தகவல் வருது. அந்த நம்ம எலிசபெத்தோட மேனேஜர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட வேலை செஞ்ச 2-3 பேர் கூட்டாளிங்கன்னு சொல்லுவாங்க மேனேஜர் மாதிரி, இவங்களும் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுண்ணா சொன்னது வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்.
இதுக்கப்புறம் தான் ரொம்ப முனைப்போட வந்து இன்வால்மெண்ட் ஆகி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா அவங்களோட அரண்மனை போய் விசாரிக்கிறாங்க, அங்க இருக்கிற ஏதாவது மறைச்சு வச்சிருக்காங்களா உண்மையான நீங்க சொல்றல உண்மை அப்படின்னு பார்த்தா, ஒரு டப்பு பாத் டப்பு பூரா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தான் இருக்கும். அவங்க ரூம் பூராவே பாத்தீங்கன்னா பிணங்களோட வாசமாகவும், அந்த பிணங்களை வந்து அதாவது இறந்துட்டாங்கன்னா கூட அந்த எலும்பு கூடு கூட சேர்த்து அடுக்கி வச்சிருது, அந்த ஐஸ் கட்டிக்குள்ள புதைச்சி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல போய் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப அந்த மார்ச்சடி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள எப்படி பிணங்கள் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை விட ஒரு மோசமான நிலைமையில வந்து பார்த்து அது எப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து போர் அடிக்குதோ வந்து சந்தோஷப்படுவாங்களாமா, எப்படியோ அறிவுக்கு தக்கமான ஒரு கேரக்டர் இருக்குல்ல. காரணம் என்னன்னா அவங்க இன்ஸ்பயர் ஆன அந்த ட்ரகுலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான், அந்த ரத்த உறிஞ்சிற கேரக்டர் தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1911 பாத்தீங்கன்னா ஜனவரி 24 அந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து இவங்க வந்து கோர்ட்ல வந்து நிக்க சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து நீங்க உங்க மேல வந்து இந்த மாதிரி குற்றம் சாத்திருக்குது, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடி நிக்கிறாங்க. ஆனால் அந்த ஹங்கேரி கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து விதவை, ஆல்ரெடி வந்து இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ விதவையா இருக்கிறவங்களோட இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஜெயிலுக்கு போனா அவங்க சொத்த பூரா முடக்கி கவர்மெண்ட் பேர்ல போட்டுருவாங்க. இதை விரும்பாத இவங்களோட குடும்பம் வந்து கிங்டம் ஆஃப் ஹங்கேரின்னு சொல்ற இவங்க குடும்பம் வந்து விரும்பல. என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து நாங்களே இவங்க வந்து இதுக்கு தப்பே பண்ணல, இதுக்கு உடந்தையா இருந்தது பார்த்திங்க, இவங்க மெயினா இருந்தது பாத்தீங்கன்னா கூட இருந்த ரெண்டு சர்வன்ஸ் தான் வந்து இவ இந்த மேனேஜரும் இந்த சர்வன் மட்டும்தான் இவங்க பண்ணாங்க, எலிசபெத் வந்து பண்ணவே கிடையாது ரொம்ப அப்பறானின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க குடும்பமே வந்து காப்பாத்தி கொண்டு போய் அவங்க தனியாவே ஒரு ஜெயில வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட இருந்த அந்த ரெண்டு உடனே இருந்தாங்கல்ல அவங்களை துன்புறுத்தி நீங்க மட்டும்தான் அந்த கொலைகளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சாங்க. அதையும் அந்த கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இதை பல தரப்புல இருந்து எதிர்த்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 30-40 பேர் வந்து அந்த கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவாங்களா, நான் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அரண்மனைக்குள்ள போறத பார்த்தேன், இந்த மாதிரி அங்க எலிசபெத் ராணி தான் கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்லி போனேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதை விட முக்கியமா என்னன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு சிங்கர் வந்து இவங்களை அரண்மனை கூப்பிட்டு பாட சொன்னப்ப வராதப்ப வரலன்னு சொல்லிட்டாங்களாமா, அதை பழி வாங்குறக்க என்ன பண்ணிட்டாங்களாமா, திருப்பி அவங்களை ஒரு நாள் அரண்மனைக்கு கூப்பிட்டு அவங்களை வந்து அங்கேயே கொண்டுட்டாங்களாமா. இதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கேஸ் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆள் வந்து ஒரு கோட்டைக்குல போயிட்டு வரல அப்படிங்கிறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது ஒரு தரப்பு இருந்தாலும் அந்த சுன்னா சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப திடுக்கிடமா இருந்துச்சு. என்னன்னா என்னையும் அவங்க வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, இன்னும் ஒரு நாள் விட்டு இருந்தா கூட நானே அது வந்து அந்த பாத் டப்ல வந்து என்னோட ரத்தமும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் இதுக்காக கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கன்னி பெண்களா இருக்கிறவங்கள்ட்ட வந்து குளிக்கும் அந்த ரத்தத்தை குடிச்சு குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இளமையில வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மேஜிக்னா சொல்லுவாங்க, அதாவது வந்து மந்திர தந்திரங்கள் இந்த மாயாஞ்சலங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அந்த ரத்தம் மூலியமா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் ஹங்கரி நாட்டில் வந்து ரொம்பவே வந்து விமர்சையா போயிட்டு இருந்த டைம் அதெல்லாம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்ட். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தனியா அந்த பேலஸ் கொடுத்தாங்களா, அவங்க கல்யாண பரிசா கொடுத்த பேலஸே வந்து ஒரு விண்டோவே இல்லாம கதவே இல்லாத ஒரு ஒரு தனி அறையில வந்து அவங்க சாகர வரைக்கும் அவங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் 1911 கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 14 வந்து 1614 வந்து அந்த ஹோட்டலில் அவங்க இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க பேர் என்ன வச்சாங்கன்னா இந்த பிளட் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து ரத்தம் குடிக்கிறவங்க, ரத்தத்தினால விரும்புறாள் இதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி பல 1875 வந்த அந்த காமிக்ஸாக இருக்கட்டும், இப்போ 2009 வந்த அந்த கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படமாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண படமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்போ கூட கேரளாவில் ஒரு 2 நாளைக்கு முடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை ஒரு 6 பேர்த்தையும் வந்து விஷம் வச்சு கொண்டதாக வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். இதுவே நம்மளுக்கு வந்து திடுக்கிடத்தகவலாக இருக்குது. 650 பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணது மட்டுமே, ரெக்கார்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 1700 பேருக்கு மேலே வந்து அவங்க கொண்டிருக்கலாம், அதுவும் வெறும் கன்னி பெண்கள் மட்டுமே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பயமா இருக்கு. இப்போ வந்து 400 வருஷம் கழிச்சு இதை பார்த்து நம்ம பேசும்போது கூடவே நமக்கு ஒரு திடு மனசில் அப்படி நினைக்கும் போது கீர்த்தி பக்கு பக்குன்னு இருக்குது இல்ல, அது ஒரு ஒன் ஆஃப் த விஷயம் தான். எது எப்படியோ இன்னைக்கு வந்து இந்த விஷயம் சொல்ல வந்தேன். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா, இந்த இந்த பர்டிகுலரான ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த மாதிரியான டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது, இல்ல இந்த விஷயம் இந்த மாதிரி சீரியல் கிளரை பத்தி பேசணும் அப்படின்னா கமெண்ட் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, சியர்ஸ், தேங்க்யூ.